ஏழாவது சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உரையாற்றவுள்ளார். கொரோனா பெருந்தொற்று சூழலில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் தூர்தர்ஷன் அலைவரிசையின் மூலம் காலை 6:30 மணி முதல் ஒளிபரப்பப்படுகின்றன. யோகா தின நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மொராஜி தேசாய் தேசிய யோகா கழகத்தில் நடைபெறும் நேரடி யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டு யோகாசனங்களை நிகழ்த்துகிறார். நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். உடல் நலத்தை பாதுகாப்பதில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எண்ணற்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணி முதல் 7:45 மணி வரை யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். மேலும் பல்வேறு ஆன்மீக தலைவர்களின் யோகா தின செய்திகளும் இடம்பெறவுள்ளன. தனிநபரின் உடல் நலத்திலும் செயல்பாடுகளிலும் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு உடல் நலனின் யோகா என்ற கருப்பொருளுடன் யோகா தின நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது.